இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸில் பிரின்சிபிள் டிஸ்டிங்டிவ் நார்மல் ஃபார்ம் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம வெல்கம் ஜீனியர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே க்ரியேட் ஆகக்கூடிய பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு PDNF ப்ராப்ளம் பார்த்துருப்போம். அப்படி நான் எக்ஸாம்பிள் 1 பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக, அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளத்தை விட எக்ஸாம்பிள் 1 வந்து சிம்பிளாக இருக்கும் ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ அதை ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணியிருந்தோம், அதே மாதிரி லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ் லாஸ் யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கள், ஏன்னா நம்ம அதில் ரொம்பவே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். மேலே கார்ட் கொடுக்குறேன், அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்னது PDNF ப்ராப்ளம்ஸ் அல்லது PCNF ப்ராப்ளம்ஸ் உங்களோட கொஸ்டினில் வந்து என்ன பண்ணலாம், யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில் வந்து கேட்கலாம். ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேவா? அதனால தான் இதில் வந்து செகண்ட் ப்ராப்ளம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். அப்டைன் PDNF ஆஃப் P அண்ட் Q ஆர் நெகேஷன் P அண்ட் R, Q அண்ட் R யூசிங் ட்ரூத் டேபிள், ஆல்சோ ஃபைண்ட் PCNF. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொடுத்துருக்க கொஸ்டினை வந்து எஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் சம்மில் அப்படி தானே எடுத்தோம், எஸ் லாஜிக்கலி ஈக்குவலன்ட் டு கொடுத்துருக்க கொஸ்டின். ஓகே, இதை நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை, அதாவது நமக்கு டேபிள் போடும்போது நிறைய டேர்ம்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது, டேபிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுல வந்து நமக்கு என்ன இருக்கும், ஒரு காம்ப்ளெக்ஸிட்டி இருக்கும், அப்படி தானே? ஸோ டேபிள் போடும்போது சிம்பிளாக போடுறதுக்காக செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டேர்மை ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு நெகேஷன் பி அண்ட் ஆர், ஆர் கியூ அண்ட் ஆர். ஓகேவா? ஜஸ்ட் இது ஏங்கிறனால நான் வந்து ஈக்குவல் சிம்பிள் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஈக்குவல், லாஜிக்கலி ஈக்குவல்ன்னு எடுத்துருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம ட்ரூத் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். நம்ம கிவன் ப்ராப்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள்ஸ் வந்து கொஸ்டினில் இருக்குது, அப்படி தானே? பி இருக்குது, கியூ இருக்குது, ஆர் இருக்குது. அப்போது பி கியூ ஆர். ஸோ 3 வேரியபிள்ஸ் இருந்தால் எத்தனை காம்பினேஷன்ஸ் உண்டு? 2 power 3. அப்போ என்னது 8 காம்பினேஷன்ஸ் உண்டு. அடுத்தது க்வெஸ்சனில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பியும் கியூவும் போதும், இதுக்கு நெகேஷன் பி தேவைப்படுது, இதுக்கு வந்து கியூ ஆர். அப்போ இதுக்கு மட்டும் நெகேஷன் பி தேவைப்படுது, அப்போ நெகேஷன் பியும் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ டேமுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதுன்னு பாருங்கள், நெகேஷன் பி அண்ட் ஆர், அப்புறம் கியூ அண்ட் ஆர். ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது ஏ. ஓகே, அது ஃபைண்ட் பண்ணணும். அடுத்தது இந்த எஸ்ஸுக்கு வந்து பி அண்ட் கியூ தேவைப்படுது, அப்போ பி அண்ட் கியூ. ஸோ ஏயையும் பி அண்ட் கியூவையும் கம்பைன் பண்ணால் நமக்கு எஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து ரெண்டு காலம் நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ணுவோம், ஒன்று மின் டேமுக்கு, இன்னொன்று வந்து மேக்ஸ் டேம் ஃபைண்ட் பண்ணதுக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு டேபிளுக்கான என்னது காலம்ஸ்க்கு நேம் கொடுக்குறது. ஓகே, 8 காம்பினேஷன்ஸே வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஸோ 8 காம்பினேஷன் எப்படி எழுதுவீங்கன்னா, பி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 4 டி, அடுத்து உள்ள 4 வந்து எஃப். ஓகேவா? ஸோ அதே மாதிரி கியூ காலத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 டி, அதுக்கப்புறம் எஃப், அதுக்கப்புறம் 2 டி, 2 எஃப், அந்த மாதிரி. தேர்ட் காலத்துக்கு பார்த்திங்கன்னா 1 டி, 1 எஃப், 1 டி, 1 எஃப், அந்த மாதிரி போட்டிருப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நெகேஷன் பி ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெகேஷன் பினா ட்ரூனா ஃபால்ஸு, ஃபால்ஸ்னா ட்ரூ. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்து எழுதிக்கலாம். ஸோ அப்போ இங்கே டி இருக்குது, ஃபஸ்ட்டு 4 டி இருக்குது, அப்போ 4 எஃப் போட்டுடலாமா? எஃப் எஃப் எஃப். ஸோ ரிமைனிங் உள்ள 4 எஃப்க்கும் நெகேஷன் எடுத்தோன்னு என்னது டி வரும். ஓகே, ஸோ இது ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நெகேஷன் பி அண்ட் ஆர். ஓகே, அப்போ நெகேஷன் பியும் ஆருக்கும் வந்து நம்ம என்ன பண்ணணும், அண்ட் கனெக்டிவ். ஸோ அண்ட் கனெக்டிவ்னா வந்து என்னது, உங்களுக்கு போத் ஆர் ட்ரூ இருந்தால் மட்டும்தான் ட்ரூ, ரிமைனிங் எல்லாம் என்னது நமக்கு ஃபால்ஸ், அப்படி தானா? ஸோ அப்போ எங்கெல்லாம் வந்து ரெண்டுமே டி வருதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே ஒரு டி இருக்குது, அதே மாதிரி இந்த டேமுக்கு மட்டும்தான் ட்ரூ, ரிமைனிங் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஃபால்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அடுத்தது கியூ அண்ட் ஆர். ஸோ கியூ அண்ட் ஆருங்கும் போது கியூக்கும் ஆருக்கும் நம்ம என்ன பண்ணணும், அண்ட் கனெக்டிவ் பார்க்கணும். ஸோ ரெண்டுமே டீனா டி, அடுத்தது எங்கே 2 டி வருது, இந்த இடத்துல வருதா? இப்போ டி. ஸோ வேறு எல்லாமே வந்து 1 டி 1 எஃப் தான் இருக்குது, அப்போ அதுக்கெலாம் என்னது எஃப். ஓகே, ஸோ அடுத்தது நம்ம ஏ ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஏன்னு எதை எடுத்துருக்குறோம், நெகேஷன் பி அண்ட் ஆர், அதாவது இந்த டேம் Q and R, இந்த டேமுக்கு R கனெக்டிவ் எடுக்கிறது தான் ஏ. ஸோ இப்போ ஆர் கனெக்டிவ்னா என்னது நமக்கு சம், அப்படி தான். சம்னா என்னது, போத் ஆர் ஃபால்ஸ்னால் மட்டும்தான் ஃபால்ஸ், ரிமைனிங் எல்லாம் நமக்கு என்னது ட்ரூ. அப்போ ரெண்டுமே ஃபால்ஸ் எதுலாம் வருதுன்னு பாருங்கள், இதுக்கு ரெண்டுமே ஃபால்ஸ், அப்போ ஃபால்ஸ், இதுக்கு ஃபால்ஸ், இங்கே ஃபால்ஸ். அப்புறம் பாருங்கள் கீழே எதில் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் டேம் இருக்கா, அப்போ இதுக்கும் ஃபால்ஸ். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து இதுக்கும் ஃபால்ஸ். ஓகே, ஸோ ரிமைனிங் எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரூ கொண்டு ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போது டி டி டி. ஓகே, இனி வந்து நம்ம
பிக்கும் கியூக்கும் வந்து அண்ட் கனெக்டிவ் எடுக்கணும். ஓகேவா? ஸோ பிக்கும் கியூக்கும் அண்ட் கனெக்டிவ் எடுக்கும் பொழுது ரெண்டுமே ட்ரூ வந்தால் மட்டும்தான் ட்ரூ, ரிமைனிங் எல்லாம் ஃபால்ஸ். அப்போ ரெண்டுமே ட்ரூ எதுலாம் வருது? ஃபஸ்ட்டு டேம் டி, செகண்ட் டைம் பாருங்கள் டி, தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா டியும் எஃப்பும், அப்போ ஃபால்ஸ் தான். இங்கேயும் என்ன தான் ஃபால்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே எஃப்பும் டி, அப்போ நமக்கு என்ன வரும்? எஃப் தானே, இதுக்கும் எஃப், இங்கேயும் எஃப், லாஸ்ட்டும் எஃப். ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் எஸ் ஸோ எஸ்ங்கிறது நம்ம எதுன்னு எடுத்திருக்கோம், அதாவது ஏ டேம் இந்த செகண்ட் டேம் ஆர் பி அண்ட் கியூ. ஸோ அப்போ இதுவும் வந்து ஆர் கனெக்டிவ் தான், அப்படிதானா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த டேமையும் இந்த டேமுக்கும் ஆர் கனெக்டிவ் எடுங்க. ஸோ ஆர் கனெக்டிவ் எடுக்கும்போது எப்போ மட்டும் தான் ஃபால்ஸ்? போத் ஆர் ஃபால்ஸ் தான் ஃபால்ஸ். அப்போ எதெல்லாம் ஃபால்ஸ் வருதுன்னு மட்டும் ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சி போடுங்க. இது ரெண்டும் எஃப் தானா, அப்போ எஃப், இங்கே எஃப், லாஸ்ட்டாக இதுக்கு எஃப், அப்புறம் இதுக்கு எஃப், ரிமைனிங் எல்லாம் எனது ட்ரூ தானே, அப்போ ட்ரூ. ஸோ இப்போ வந்து எஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியாச்சு? ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னா என்ன கனெக்டிவ்க்கு என்ன ட்ரூத் டேபிள் வரும். ஸோ அது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். மேலே கார்டு கொடுக்குறேன், அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரூத் டேபிள் உள்ளது சால்வ் பண்ணியாச்சு. இனி மின் டேம் மேக்ஸ் டேம் வந்து ஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ மின் டேம் மேக்ஸ் டேம் வந்து எதுக்கு ஃபைன் பண்ணுவோம்? ஸோ மின் டேம்ங்கிறது பிடிஎன்எஃப்க்கு, மேக்ஸ் டேம்ங்கிறது பிசிஎன்எஃப்க்கு. ஓகேவா? ஸோ ஆல்சோ ஃபைன் பிசிஎன்எஃப்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு மின் டேம் ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மின் டேம் வந்து ட்ரூத் வேல்யூக்கு மட்டும் தான் மின் டேம் உண்டு. ஓகேவா? ஸோ உங்களோட ஆன்சர் இதான் நம்ம ஆன்சர் ஃபைனலாக. எஸ் கிடைக்கக்கூடியதுன்னு நம்ம ஆன்சர். ஸோ டி கிடச்சிருக்கிறதுக்கு மட்டும்தான் மின் டேம் உண்டு, ஃபால்ஸுக்கெலாம் மின் டேம் கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கெலாம் நமக்கு என்ன கிடையாது? மின் டேம் கிடையாது. அதே மாதிரி மேக்ஸ் டேம் வந்து ஃபால்ஸுக்கு மட்டும்தான் வந்து ட்ரூக்கு கிடையாது. ஸோ இதுக்கெலாம் மேக்ஸ் டேம் கிடையாது. ஓகேவா? சரி, அதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம வந்து ட்ரூக்கு மட்டும்தான் மின் டேம் எழுதுவோம். ஸோ அப்படி எழுதும் பொழுது டீக்கு மட்டும்தானே மின் டேம் உண்டு, அப்போ டீ வரக்கூடிய டேம் எல்லாம் பி கியூனா அப்படியே எழுதிடணும். எஃப் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நெகேஷன் ஆட் பண்ணணும். மேக்ஸ் டேமுக்கு வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக வரும். எப்படின்னா எஃப் வர்றதுக்கு அந்த வேரியபிள் அப்படியே எழுதணும், டி வந்துச்சுன்னா நெகேஷன் ஆட் பண்ணிடணும். ஸோ இப்படி எழுதும்போது நமக்கு கிளியராக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு மின் டேம் எழுதணும், நமக்கு த்ரீ வேரியபிள்ஸ் வந்து, அப்போ மூணுமே டி, அப்போ பி அண்ட் கியூ அண்ட் ஆர். ஓகேவா? ஸோ அடுத்தது இது மட்டும் எஃப் அப்படின்னா, அப்போ இதுக்கு மட்டும் நெகேஷன் ஆட் பண்ணணும், ரிமைனிங் எல்லாம் அப்படியே எழுதணும். அப்போ பி அண்ட் கியூ அண்ட் நெகேஷன் ஆர். ஓகே? ஸோ இது ரெண்டுக்கும் வந்து என்ன கிடையாது? மின் டேம் கிடையாது. அடுத்தது இந்த டேமுக்கு மின் டேம் உண்டு. ஸோ அப்போ இதுக்கு டி கிடச்சிருக்கனால பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் உள்ளது எஃப் இருக்குது அப்படின்னு நான் கரெக்டாக அதோடது பார்க்கணும். ஸோ அப்போ நெகேஷன் பி அண்ட் டி டி, அப்போ கியூ அண்ட் ஆர். ஸோ அடுத்தது இந்த டேமுக்கு பாருங்கள், இது ரெண்டுக்குமே நெகேஷன் வரும். அப்போ நெகேஷன் பி அண்ட் நெகேஷன் கியூ அண்ட் ஆர். ஸோ ஃபைனல் டேமுக்கும் நமக்கு என்ன கிடையாது? மின் டேம் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ நாலு மின் டேம்ஸ் கிடச்சிருக்கு அப்படிதானா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா மின் டேம்ஸ் கண்டுபிடிக்கும் பொழுது மெயினான விஷயம் என்னென்னா டி கிடச்சிருக்கிறதுக்கு மட்டும்தான் மின் டேம் கண்டுபிடிப்போம், அதாவது ட்ரூத் வேல்யூஸ்க்கு மட்டும்தான் மின் டேம் கண்டுபிடிப்போம். அப்படி கண்டுபிடிக்கும் போது டி டீன்னு இருக்கும்ல நம்மளோட காம்பினேஷன்ஸில், அதுக்கு வந்து அதே வேரியபிள் அப்படியே எழுதணும். எஃப் வந்துச்சுன்னா நெகேஷன் ஆட் பண்ணி எழுதணும். ஓகேவா? ஸோ மேக்ஸ் டேமுக்கு அதோட கான்வர்ஸ் எப்படின்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து எஃப்க்கு மட்டும்தான் நமக்கு என்ன உண்டு? மேக்ஸ் டேம் உண்டு. ஸோ அப்போ எஃப் வர இடத்துல அந்த வேரியபிள் அப்படியே எழுதணும், டிக்கு வந்து என்ன பண்ணணும்? நெகேஷன் ஆட் பண்ணி எழுதணும். அப்போ இங்கே டி எஃப் டி அப்படின்னா, அப்போ நெகேஷன் பி, இங்கே என்ன கனெக்டிவ்? ஆர், கியூ ஆர், நெகேஷன் ஆர். ஓகே, புரிஞ்சுதா? அடுத்த இந்த டேமுக்கு பாருங்கள், எஃப் கிடச்சிருக்கா? ஸோ அப்போ பிக்கு மட்டும் என்ன பண்ணால் போதும்? நெகேஷன் ஆட் பண்ணால் போதும், கியூக்கும் ஆரும் அப்படியே எழுதினா போதும். அப்போ நெகேஷன் பி ஆர் கியூ ஆர் ஆர். ஓகே? ஸோ அடுத்து இந்த டேமுக்கு மேக்ஸ் டேம் உண்டா? இதுக்கு கியூக்கு மட்டும் நெகேஷன் ஆட் பண்ணுங்கள், பியும் ஆரும் அப்படியே எழுதுங்க. அப்போ பி ஆர் நெகேஷன் கியூ ஆர் ஆர். ஓகே? ஸோ லாஸ்ட்டாக இந்த டேமுக்கு, ஸோ இந்த டேமுக்கு பாருங்கள், மூணுமே வந்து எஃப், அப்போ நமக்கு எதுக்குமே நெகேஷன் ஆட் பண்ண வேண்டாம், பி ஆர் கியூ ஆர் ஆர். ஓகே? ஸோ இப்போ மின் டேம் மேக்ஸ் டேம் ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாமா? கிவன் கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு ட்ரூத் டேபிள் கன்சிடர் பண்ணி சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா
உங்களுக்கு கிவன் க்வெஷ்சனுக்கு ட்ரூத் டேபிள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மின் டேம் மேக்ஸ் டேம் வந்து எந்தெந்த டேமுக்கு மட்டும் ஃபைன் பண்ணணும்னு பாருங்கள். ட்ரூத் வேல்யூக்கு மின் டேம் ஃபைன் பண்ணுங்கள், ஃபால்ஸ் வேல்யூக்கு மேக்ஸ் டேம் ஃபைன் பண்ணுங்கள். அதுவும் நம்ம க்வெஷ்சனில் பிசிஎன்எஃப் கேட்டிருக்கனால நம்ம மேக்ஸ் டேம் ஃபைன் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிடிஎன்எஃப் எழுதிக்கலாம் கிவன் க்வெஷ்சனுக்கு. ஸோ கிவன் க்வெஷ்சன் நம்ம எஸ்ன்னு எடுத்துக்கோம். ஸோ PDNFs is logically equivalent to எத்தனை டேர்ம்ஸ் கிடச்சிருக்கு, மின் டேர்ம்ஸ் இது ஒரு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர் டேர்ம். ஸோ இது இந்த நாலு டேர்மையும் கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். என்ன கனெக்டிவ்க்கு வச்சு கம்பைன் பண்ணணும், ஆர் கனெக்டிவ் வச்சு கம்பைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கிடச்சிருக்கு, P and Q and R, அதுனா. ஸோ அப்போ P and Q and R ஆர் சரி செகண்ட் இந்த டேர்ம். ஓகேவா? P and Q and negation R ஆர் தேர்ட் இந்த டேர்ம். நெகேஷன் P and Q and R ஆர் ஃபோர்த் இந்த டேர்ம். நெகேஷன் P and negation Q and R. ஓகே, ஸோ PDNF வந்து ஃபைன் பண்ணியாச்சு. சரி, அடுத்தது PCNF எழுதிக்கலாம். இப்போ நம்ம PDNFம் ஃபைன் பண்ணியாச்சு, PCNFம் ஃபைன் பண்ணியாச்சு, ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ கிவன் க்வெஸ்சனில் ட்ரூத் டேபிள் மென்ஷன் பண்ணியதுனால நம்ம ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே ப்ராப்ளத்துக்கு வந்து லாஜிக்கல் ஈக்குவன்ஸ் லாஸ் யூஸ் பண்ணி எப்படி ஃபைன் பண்ணலான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது வரைக்கும் வெல்கம் ஜினஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.